நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாத்தாங்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் காவல் நிலைய ஆய்வாளரான ஸ்ரீதர் உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வரும் நிலையில் அதில் 2 அதிகாரிகளுக்கு கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டதை அடுத்து அவர்கள் மதுரையில் உள்ள ரயில்வே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்நிலையில்தான் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த காவல் ஆய்வாளரான ஸ்ரீதருக்கும் திடீரென உடல்நிலை குறைவு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அவர் உடனடியாக அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் இதற்கு முன்பு ஜாமீனுக்கு அப்ளை செய்து அந்த ஜாமீன் கிடைக்காததும் குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில்தான் வழக்கு தொடர்புடைய மற்றொரு காவலரான முருகனின் ஜாமீன் மனுவையும் மதுரை மாவட்ட முதன்மை நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருப்பது. திடீரென ஸ்ரீதர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் தற்போது பரபரப்பாகவும் பேசப்பட்டு வருகிறது. இந்த வழக்கிலிருந்து தப்பிக்க ஸ்ரீதர் போடும் நாடகம் என்றும் கருதப்படுகிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம பதிவு பண்ணுங்க.